பிரேக் டைம்ல டென்னிஸ் பிளேயர்ஸ் எல்லாம் பனானா சாப்பிட்றத பார்த்துருப்போம். டென்னிஸ் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் மற்ற ஸ்போர்ட்ஸ்லையும் பிளேயர்ஸ் எல்லாம் பிரேக் டைம்ல பனானாஸ் சாப்பிடுவாங்க. ஏன் பர்டிகுலராக மற்ற பழங்களெல்லாம் விட்டுட்டு இந்த பனானா சாப்பிட்றாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக அத்லெட்ஸ்க்கெல்லாம் பிரைமரி எனர்ஜி சோர்ஸ் கார்போஹைட்ரேட் தான். இந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட் பனானாவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டென்னிஸ் மாதிரியான கேம்ஸ் எல்லாம் ரொம்ப மணி நேரம் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதிக நேரம் தொடர்ச்சியாக விளையாடும்போது அவங்களோட பிளட்டில் உள்ள சுகர் லெவலை கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கார்போஹைட்ரேட் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இந்த பனானாவில் நேச்சுரல் சுகர்ஸான ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், சுக்ரோஸ் இதெல்லாம் அதிக அளவில் இருக்கு. இதெல்லாம் அவங்க பாடி வேகமாக அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை இன்ஸ்டண்டாக கொடுக்குது. இதெல்லாம் போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பனானாஸில் பொட்டாசியம் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுதான் நம்ம மசிலோட ஃபங்க்ஷனிங்க்கு ரொம்ப முக்கியமானது. எக்ஸசைஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லை தொடர்ச்சியாக விளையாடும் போதா இருக்கட்டும், நம்ம உடம்புல இருந்து அதிகமாக வியர்க்கும். இந்த வியர்வை மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற பொட்டாசியம் லெவல் ரொம்பவே கம்மியாயிரும். இதனால தசைப்பிடிப்பு, உடல் சோர்வு இதெல்லாம் எளிதாக உண்டாகிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ரிஸ்க்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் பனானாஸ் சாப்பிட்றாங்க. இந்த கார்போஹைட்ரேட், பொட்டாசியம் இந்த ரெண்டு கண்டென்ட்டையும் தவிர பனானாஸ்ல அதிகமாக இருக்கிற இன்னொன்று ஃபைபர் கண்டென்ட். இந்த ஃபைபர் எதுக்கு உதவுதுன்னு பார்த்தோம்னா, ஈஸியாக செரிமானமாகறதுக்கும் அதிக நேரம் பசிக்காம இருக்கிறதுக்கும் உதவுது. அதே நேரத்தில் இந்த பனானாஸை ரொம்ப ஈஸியாக வேகமாகவும் சாப்பிட முடியும். இப்படி பல அட்வான்டேஜஸ் இந்த பனானாஸ்ல இருக்கிறதுனால பிளேயர்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இந்த பனானாஸ் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.